ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச போகிறது எதை பற்றினா, ஃபஸ்ட்டு ஒரு சேனலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ரீபிராண்டிங் பண்ணலாம், சேனலோட நேமை மாற்றலாம், அண்ட் லோகோலாம் கொஞ்சம் ரீபிராண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ஆஃப்டர் திஸ் நியூ இயர் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். அண்ட் வி ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றதுனால அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணிட்டோம், சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புதுசாக நிறைய டெக் ரிவ்யூஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரீபிராண்டிங் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. என்னென்னா, நம்ம சேனல் ஆஃபீஷியலாக ரீபிராண்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முழு மனசோட ஓகே அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். என்ன பேர் வைக்கலாம், நான் மோஸ்ட்லி நினச்சது என்னென்னா ஆகாஷ் டெக், இல்லை ஏகே டெக், இல்லைன்னா லைக் டோனி ஸ்டெக், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் டோனி கூட்டாங்க, டோனி ஸ்டெக், இந்த மாதிரியான நேமில் ஒரு டெக் ரிவ்யூ சேனல்ஸாக நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான். என்னென்னா, ஓப்போ கிட்ட வந்து M32, ஆக்சுவலாக இது 2022 ரொம்பவே ஃபேமஸான மாடல் அப்படின்ற மாதிரி நிறைய ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருந்தது. அதில் இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடல் இன் நெக்பேண்ட் செக்மெண்ட்டில். ஸோ இந்த நெக்பேண்ட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்றதுனால ஓப்போ, எஸ் ஃபஸ்ட் ஓப்போ பற்றி பேசிடுவோம். ஏன்னா ஓப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு சவுண்டு கம்பெனி தான், ஒரு சவுண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனியாக தான் அவங்க மார்க்கெட்லேயும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஃபோன்ஸ் அது இதுன்னு பார்த்துட்ருக்கோம். பட் அவங்க பேசிக்கலாக ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட், அதுவும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறோன்றது, அது கொஞ்சம் சவுண்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட ரீசெண்ட் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே அப்படி தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த செக்மெண்ட் இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்க்குற இந்த ஓப்போ அதை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோ. என்னன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரீபிராண்டிங் பேசியாச்சு, இப்போது ஓப்போக்குள்ள வந்திருக்கணும் போது நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் எப்படி பில் குவாலிட்டி இருக்குது, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களை ஜூமில் என்னாலே காட்ட முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்சிங்கில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதோட மெட்டீரியல் எப்படி இருக்குது, பில் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களால் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஆனால் இதில் தாண்டி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் நான் நோட்டீஸ் பண்ணதே இந்த இயர் பட்ஸில் இருக்கக்கூடிய அந்த விங் டிப் டிசைன். அந்த விங் டிப் டிசைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எதனாலனா, அந்த விங் டிப் டிசைன் இருக்கிறதுனால கொஞ்சம் காதில் செக்யூராக லாக்காக இருந்தது, இன்பிளேஸில் இருந்தது. ஸோ நான் ஜிம்முக்கு போனாலும் இல்லை ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நீங்கள் டிடபிள்யூஸ் ஒரு நெக்பேண்ட் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி விங் டிப் டிசைன் இருக்கிறத பார்த்து வாங்கணும். அது இதில் இருந்துச்சு. ரெண்டாவது, அதுவுமே ரிமூவபிளில் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ரிமூவபிள்னு கொடுக்கும் போது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஐசோலேஷன் இந்த சீலிங்கில் கிடச்சிது. இதில் வந்து சிபிசி, அதாவது கால் வாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இது வந்து ஓப்போ வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் நாய்ஸ் கேன்சலேஷன்ற மோட் கிடையாது. அதாவது நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு நாய்ஸ் ஆகாது, பட் நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா மைக்கில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன் அல்காரிதம்லாம் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வாய்ஸ்க்கு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடவே நான் உங்களுக்கு இதோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அட்டாச் பண்ணுறேன். மைக் உண்மையிலேயே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, நீங்களே கேளுங்க. ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து ஆக்சுவலாக டேரெக்டாக மைக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஒரு ஸ்பீடாக ஒரு ஃபேனுக்கு கீழே நின்று இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதனாலனா, இது வென் நாய்ஸ் எல்லாம் எப்படி ஐசோலேட் பண்ணுது, இல்லை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது, சத்தமாக இருக்க என்விரான்மெண்ட்டில் எப்படி இது ப்ரொவைட் பண்ணும், எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஒர்க் ஆகும் கால்ஸுக்கு அப்படின்றத தான் இந்த மைக் டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஸோ ஃபார் இந்த மைக் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் கேட்ட வரைக்குமே இது ஓகே, டீசென்ட் என்ன ஃபார் திஸ் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள்.
அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, மைக்கை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ மைக்குன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நீங்கள் சவுண்டை பற்றி எப்படா பேசுவ அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு புரியுது. இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சவுண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி, நேச்சுரல் டோன் இருக்கக்கூடிய மாதிரி தான் விரும்புவாங்க. ஸோ அதுதான் ஓப்போ கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதில் அவங்க கொடுத்துருக்க இந்த டைப் ஆஃப் சவுண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பேஸ் பூஸ்டடாக இருக்குது. ஸோ பேஸ் என்தூசியாஸ்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ஓப்போ மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, இவங்களோட சவுண்ட் இன்னும் பெட்டராக இருக்கும்னு. ஆமாம், சவுண்டு ரொம்ப பெட்டராக தான் இருக்குது, ஆனால் இன் அ வே, இன் அ நேரோ வேன்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து க்ளோஸ் டு நேச்சுரல் சவுண்ட்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரைவ். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா பேஸ் குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து பேஸுக்கும் அண்ட் அந்த நேச்சுரலுக்கும் டியூன் பண்ணதுனால சில மிட் செக்ஷனில் வந்து அந்த பேஸோட ப்ளீடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ஓவரால் நீங்கள் சவுண்ட் வச்சு பார்க்கும் போதும் இல்லை பேஸ் ஹெவியாக பார்க்கும் போதும் அந்த மிட்ஸை வந்து இது செட்டில் டவுன் பண்ணுது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு வாய்ஸ் கேட்குறீங்கனாலோ இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குறீங்கனாலோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குமோ க்ளோஸ் டு தட், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு தட் அதை எடுத்துகிட்டு வர பார்த்துருக்காங்க. இதில் வந்து டுவல் டிவைஸ் பேரிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இது டுவல் டிவைஸ் பேரிங் இல்லை, டுவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் மாட்டிட்டு வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து ப்ரீவியஸாக நீங்கள் கனெக்ட் பண்ண டிவைஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்விட்ச் இல்லை, நீங்கள் லேப்டாப் இருக்கு இன்ஸ்டன்ட் ஸ்விட்ச் ஆகாது. பட் இந்த மாதிரி ஸ்விட்சிங் ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இதில் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்கலாம். அண்ட் அந்த சார்ஜிங்கை கவர் பண்ணுறதுக்கும் ஒரு லெட்டு மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டே இருந்தாலும் ஒரு லெட்டு கொடுக்கறது அந்த மேலே இருக்க ரெஸ்பார்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல டிசைன் ஃபேக்டர்னே சொல்லலாம். என்னென்னா இதில் IP55க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் தண்ணியிலேயே நீங்கள் டிப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி ப்ரீமியம், லைக் IPX கொடுக்கறதுக்கு அது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ், பட் IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் டிப் பண்ணாலுமே ஒன்றும் ஆகாதுன்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைனில் நான் ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன், என்னென்னா சம்டைம்ஸ் வந்து இது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் பட், அதாவது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும், பேப் ஆகிருந்ததுன்னா கூட பார்ட் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ பார்ட்டை பாஸ் ஆகிட்டு நம்ம செல்ஃபோன்லேருந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்கள் எடுத்த உடனே சீம்லெஸ்ஸாக நம்மளுக்கு டிவைஸ் கூட, அதாவது லாஸ்ட் பேக் டிவைஸ் எந்த டிவைஸோ அந்த டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிடும். அண்ட் இதில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் அப்போவே. ஸோ பட்டன் கண்ட்ரோலும் கொஞ்சம் டாக்டைலாக தான் இருக்குது. பட் இன்னர் சைடில் கொடுத்ததுனால நீங்கள் சில டைம் ப்ரெஸ் பண்ணும் போது தப்பாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க லோகோவும் அந்த ஓப்போ லோகோவும் செட்டிலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்காது. முக்கியமான விஷயம் இதை நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதோட வேல்யூவே மாறும். ஏன்னா இது வந்து ரீசெண்டாக 2000 or 1800 இந்த மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ல வித்துட்டு இருக்காங்க நான் பார்த்தேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வெல் யூ ஹாவ் பெட்டர் அதர் சாய்ஸஸ் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்கலன்னா அரௌண்ட் ஒரு 1500-1400 இதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இம்மா இதில் சவுண்ட் நல்லா இருக்கு, பட் இதில் இருக்கக்கூடிய இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதான் கட் டவுன் ஆகியிருக்கு, கண்டிப்பாக ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு அந்த 300 or 400 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு ஒர்த் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ரியல்மி கிட்ட வந்து ரியல்மி பட்ஸ் 2S எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் ஆப் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரம்வேர் அப்டேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த சவுண்டை நீங்கள் அதே டியூன் பண்ணலாம், ஈக்குவலைசேஷன் மாற்றலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் உங்ககிட்ட லைக் அந்த மாதிரியான ஒரு ஹெட்ஃபோன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஃபிசபிளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 1800 வரைக்கும் போகலாம். இல்லை நீங்கள் ஒன் ப்ளஸ் டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒன் ப்ளஸ் G2 வாங்குறது ரெக்கமெண்டட். பட் இந்த டிவைஸ் இந்த பர்டிகுலர் நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸ் கூடயும் அக்ராஸ் தி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இது ரொம்பவே பெஸ்டா இருக்கு. நேச்சுரலாவே இவங்க நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை தான் ரொம்ப விரும்புவாங்க ஓப்போ. ஸோ நேச்சுரல் டோனிங்ல தான் இருக்கும், ரியல் லைவ் ஆர்கெஸ்ட்ரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களோட அக்வஸ்டிக்ஸை இவங்க டிசைன் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி அது கொஞ்சம் ஸ்லைட்டா மாறி இருக்கு. முக்கியமா இது வந்து M1ல இருந்து சக்சஸர், லைக் இதோட ப்ரொடியூசர், லைக் இதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்போவோட M31. ஸோ M31ல இருந்து இவங்க M32 வரும்போது
அட்லீஸ்ட் அந்த எல்டாக் ஆர் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் ஏதாச்சும் வச்சிருக்கலாம். ஸோ அதுவும் இங்கே இல்லைன்னும் போது இவங்க ஏஏசி தான் அப்டோ கொடுத்துருக்காங்க. ஆமா ஆப்டெக்ஸும் கிடையாது, ஏஏசி தான், பட் அட்வான்ஸ் ஆடியோ கோடாக் தானே அதுவும். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கு, பட் சவுண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வைடான சவுண்ட் ஸ்டேஜ் வந்து நான் இதில் ஃபீல் பண்ணலை. கம்பேரிட்டிவ்லி டு நான் ஒன் பிளஸோட பட்ஸ் C2 யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெக்பேண்ட் வாங்குறீங்கன்னும் போது இது உங்களுக்கு சூப்பர்பான சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு மோர் தென் என் ஆஃப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான அந்த சவுண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே. பட் நீங்கள் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து சின்ன ஒரு இஷ்யூ இருந்தால் கூட எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக தான் ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதை மைன்யூரா பாப்பீங்க அப்படின்ற மாதிரினா இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் மற்றபடி இதுல இருக்க டிசைன்ஸ், சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே டாப் த நாட்ச் ஃபார் 1500. எஸ் ஸ்பெசிபிகலி ஃபார் 1500. ஏன்னா 1500க்கு நீங்க காம்படிட்டிவ்ல பாத்தீங்கன்னா இருக்கிற மற்ற பிராண்ட்ஸ் லைக் சவுண்ட் கோரா இருக்கட்டும், இல்லைன்னா மிச்ச நெக் பேண்ட்ஸா இருக்கட்டும், இந்த லோக்கல் ப்ராடக்டான பிராண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க ஆஃபர் பண்ற சவுண்டை விட இந்த ஓப்போ M32 சவுண்ட் பெட்டரா இருக்கு அப்படின்றத கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல வந்து 10mm பதிலாக 12mm டைனமிக் டிரைவர் கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் ஈஸியா பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் சவுண்டிங் கொடுத்துருக்கோம். பட் இதுல கொடுத்துருக்க 10mm டைனமிக் டிரைவர் நம்மளுக்கு ஒரு நல்ல பேஸ் பூஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதாவது நீங்க டிப்பிக்கலா போட்ல எல்லாம் நீங்க கேட்பீங்கல்ல ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் எனக்கு இப்படிதான் வேணும் அடிக்கணும்னு கேட்பீங்கல்ல, அந்த மாதிரியான பீட் ஃபுல்லான மியூசிக் இதுல கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல வந்து லைக் ஒரு ரோபோட்டிக் ஆர் இந்த EDM சவுண்ட் சிக்னேச்சர் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு மெட்டல் சிக்னேச்சர் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதுல புது பாட்டுலாம் கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். லைக் இந்த ஹெவி பீட்ஸ் இருக்க சாங் எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல நல்லா இருக்கும். இந்த ஹெட்போன்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, இப்போ லைக் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இயர்பட்ஸ் வேணும், லைக் ஒரு ஒயர்லெஸ் நெக் பேண்டோ வேணும், ஏன்னா இப்போ யாருக்கும் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் அப்படி புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்ற சென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணலாம், ஏன்னா உங்களை டிசப்பாயின்ட் இது கண்டிப்பாக பண்ணாது. மோரோவர் நீங்கள் வந்து ஒரு ஆப் சப்போர்ட் வேணும், எனக்கு இதில் இருக்கிறத விட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து லைக் இந்த நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வேணும், எனக்கு அதெல்லாம் நான் கன்சியூம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றீங்க, ஆர் ஒயர்லெஸ்ல நீங்க ஹை ரெசல்யூஷன் ஆடியோ எதிர்பார்க்குறீங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க வேற சில ஆப்ஷன்ஸ் போகலாம். இல்ல மற்றபடி 1500க்கு இதுதான் தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதுல நீங்க கண்டிப்பா டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் மோரோவர் இந்த ஓப்போ M32 இந்த பர்ச்சேஸ் வந்து ஒரு நல்ல பர்ச்சேஸாக தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இவங்க இதில் பழைய கனெக்டிவிட்டியிலேருந்து புதிய M32 வெர்ஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஒன்றும் பண்ணலை. டிப்பிக்கலாக பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டிரைவர்ஸ் சில இது மாற்றிருக்காங்க, ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் கோடெக்ஸ் சப்போர்ட் லைக் ப்ளூடூத்தோட நியூ வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோடெக்கை பற்றி நம்ம பேச முடியாது, ஆடியோ கோடெக்கை கம்மி பண்ணிட்டாங்க, பட் இருந்தவங்க இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்கிறது ஒன் ஆஃப் தி வேல்யூ ஃபார் பையிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. சரி, இன்னொரு அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது இருக்கும், பாய்.